ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்காக தான் வந்து இந்த ஒரு கிவ்அவே நாங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போய்கிட்டிருக்கு. இப்போ நம்ம செப்டம்பர் மந்த்துக்கான கிவ்அவே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இதில் சிம்பிளாக சொல்கிறேன். அண்ட் இந்த கிவ்அவேல நீங்கள் வின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 3000 ரூபீஸ் வரைக்கும் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இப்போ இந்த கிவ்அவேல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சேனலில் நீங்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இடையில நாங்கள் வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருப்போம், அதுக்கான சரியான விடையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அண்ட் மூணாவது ஸ்டெப்பாக நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மூணு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தவறாமல் பண்ணுற எல்லா பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் த பெஸ்ட். அண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சூப்பராக அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற டாப் 3 பர்சனை வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த மந்த்துக்கான கிவ்அவே அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எவ்ரி பர்சனுக்கும் 3000 வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பப்படுற எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோவோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் அதில் நாங்கள் சொல்லக்கூடிய க்வெஷ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கு நீங்கள் வீடியோவோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உடனே ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இந்த கிவ்அவேல நீங்கள் இப்போவே பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கிவ்அவே அமௌண்ட்டை நீங்கள் வின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாய் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி வந்து பார்க்க இருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பேக்கிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும்தான். ஸோ இதில் ரெண்டு விதமான ஒர்க் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க ட்ரை பண்ணலாமோ ஸோ அவங்க மட்டும் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஜாபில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாதுங்க. முழுக்க முழுக்க நீங்கள் ஃப்ரீயாக மட்டுமே தான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிவ்அவே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பப்படுறவங்க கரெக்டான ஆன்சர்ஸ் பண்ணுறது மூலமாக ஈஸியாக நீங்கள் வின் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து நம்ம சேனலில் நிறைய விதமான அப்டேட்ஸ், வீடியோஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேக்கிங் வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக மட்டும்தான் வந்து செய்ய போகிறீங்க. ப்ளஸ் இந்த வேலைவாய்ப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா 50 பேர் வரைக்கும் வேகன்சிக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ தாராளமாக அந்த 50 பேரில் நீங்களாக ஒருத்தராக ஆகணும் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பை எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த மாதிரி கலர் பென்சில் வகைகளை பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வேலைவாய்ப்பு தாங்க வந்து பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இருந்த படியை மட்டுமே தான் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் செய்ய போகிறீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. நிறைய பேர் வந்து காமனாக வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாபில் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் ஆக முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா வேகன்சி அப்படிங்கிறது வந்து சம் கம்பெனிஸில் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும், சம் கம்பெனிஸில் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், ஓகேவா? பட் ஆனால் வேகன்சி அப்படிங்கிறது எல்லாருமே வந்து போடதான் செய்வாங்க. இப்போது இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 50 பேர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில கம்பெனியில் 20 பேர், ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 பேர். இந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ ஆட்கள் வந்து தேவைன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அப்போது ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1000 பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வெறும் 10 பேர் மட்டும்தான் தேவை அப்படின்னா அந்த 10 பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணி வந்து எடுப்பாங்க. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிற மற்ற எல்லா பீப்புளுக்கும் பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கிடைக்காம போயிடும். அதிலான தான் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு ஒர்க்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ரெகுலராக அதை வந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைச்சிக்கிட்டே தான் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய பேருக்கு நம்ம சேனலில் பார்த்து பேக்கிங் வேலையெல்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கான ப்ரூஃப் நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கலர் பென்சில் வகைகளை வந்து பேக்கிங் பண்ணி தர்றதுக்கு உங்களுக்கு வீட்டுக்கே இவங்க ப்ராடக்ட்டை வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் உங்கள் வீட்டில் இந்த படியை மட்டுமே இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டார்கெட்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் ஃப்ரீ டைம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் இந்த மாதிரி டைமிங் கிடைக்கும் போது நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும். மினிமம் உங்களால் 500 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 1000, 2000 வரைக்கும் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஜாப் ஆஃபர் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து செட் ஆகும். ஏன்னா எல்லாருமே ஒரு ஜாப் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து நினைப்பீங்க. அவங்க மைண்ட் செட்டும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஆன்லைன் வழியாக பேமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம், ஓகேவா? ஸோ எந்த கம்பெனி நமக்கு ஜெனியூனாக தருவாங்க, எந்த கம்பெனி வந்து நமக்கு வந்து தராமல் ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருக்கும். இந்த ஜாப் உங்களுக்கு வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அண்ட் முக்கியமான விஷயம், இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதுபடி கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்குங்க. மற்றபடி நீங்களாக வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம ஏதாவது ஒரு நம்பருக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி பேமெண்ட் வந்து பண்ணால் உங்களுக்கு ப்ராடக்ட் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அது எதுவுமே வந்து ரியல் கிடையாது, எல்லாமே வந்து ஃபேக், எதையுமே நீங்கள் வந்து நம்ப வேண்டாம். ஸோ இதில் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ப்ளஸ் இவங்க டைரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் வந்து கொடுப்பாங்க, அதையும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். உங்களோட பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் இதில் வந்து எடுத்துக்கலாம்ங்க. லைக் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், கூகுள் பே, அப்புறம் ஃபோன்பே, பேடிஎம், ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸை வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணும்போது நீங்கள் சப்போஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணவுடனே இவங்க பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. உங்களுக்கு என்ன மெத்தட் வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அதிகமாக வந்து தேவை கிடையாது. மினிமம் நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் வந்து ரொம்ப கம்மியான குவாலிஃபிகேஷனோட பீப்புள் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங் ஒர்க்கை வந்து நீங்கள் கரெக்டான அளவுகளில் வந்து பண்ணுறதுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் மட்டும் போதும். ஸோ மற்றபடி பெருசாக எந்த விதமான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தேவை கிடையாது. மினிமம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 6 months ஆர் 1 year ஏதாவது ஒரு ஜாபில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ப்ரிஃபரன்சஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபை கொடுக்கும்போது ரொம்பவே வந்து ஆனஸ்ட்டாக அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த ஒர்க்கை எப்படி பண்ணால் எப்படிலாம் உங்களுக்கு இயர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஜாபை நீங்கள் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு பேக்கிங்கில் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது ரொம்பவே பெனிஃபிட் தாங்க. ஈஸியாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிடும். அப்படி இல்லை எனக்கு வேறு ஜாப்பில் தான் வந்து 1 year இருக்குது, 6 months இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புளாக இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து என்ன ப்ராசஸ் படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான ப்ராசஸில் வந்து கொடுத்துருக்கீங்களோ அதுபடி உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறது அல்லது மெயில் பண்ணுறது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்பில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நீங்கள் பண்ணுறதுனால சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலியாவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸாவோ சேர்ந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஏஜ் லிமிட்லாம் இதில் ஒன்றும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ எந்த ஏஜ் லிமிட் சேர்ந்த பீப்புளாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ டைமிங் எவ்வளோ பேக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த ஜாப் ஆஃபரில் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்த்தாச்சு. ஸோ அப்ளை பண்ண மெத்தட் என்ன அப்படிங்கிறது 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக வந்து பார்த்தாச்சு இல்லையா? ஃபைனலாக அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே 1 by 1 ஃபில் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இதோட லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் லிங்க் எடுக்க தெரியல அப்படின்னா அதுக்கு மேலேயும் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் வந்தோடனே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேக்கிங் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்பில் வந்து விருப்பப்படுறவங்க டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இவங்க உங்களுக்கு ஒன்லி ஃபார் இந்த மாதிரி கலர் பென்சில்ஸ் மட்டும்தான் வந்து பேக் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ண போகிறீங்க. அண்ட் மெட்டீரியல்ஸும் ஆல்சோ உங்களுக்கு சேம், அதே நீங்கள் என்ன அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு வந்துடும். அண்ட் இந்த ஜாப் உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான ஹோம் பேக்கிங் ஜாப். இவங்க பேமெண்ட் எதுவுமே கேட்க மாட்டாங்க.
சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் சேலரியும் உங்களுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது, ப்ளஸ் எப்பெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாகவே இவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் நேம் வந்து கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக நீங்கள் ஃபுல் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஜெண்டர், மேலாக அல்லது ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதே என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன, அடுத்ததாக உங்கள் சிட்டி, ஃபைனலாக உங்கள் ஜிமெயில் ஐடி. ஸோ ஒன்ஸ் இந்த ஜாபில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஜிமெயில் ஐடி மூலமாக தாங்க இவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் ஜிமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்டான மெயில் ஐடியாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய சப்மிட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த ஜாப் ஆஃபரை வந்து ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸியானது, சிம்பிளாக நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் நிறைய பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பேக்கிங் வேலைவாய்ப்பு தாங்க. ஸோ பேக்கிங் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வாய்ப்புக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமாக கமெண்ட் பண்ணுறீங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், ஓகேங்களா? அதை பற்றி யாரும் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு மாதிரி இல்லை. ஸோ நம்ம சேனல் பார்த்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒர்க்கு கிடச்சிருக்கு, ஓகேங்களா? உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் அவங்களோட இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, பேசுகிறவங்க பேசிட்டு போட்டும், பட் அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண போகிறேன். இன்றைக்கி மட்டும் இன்றைக்கி இல்லை, நாளைக்கு நாளை கழிச்சு ரெண்டு நாள் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதுக்கான ப்ரூஃப் மட்டுமே வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ கிடச்சிட்டு தான் இருக்க நிறைய பேருக்கு, ப்ளஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம். இந்த வீடியோவுக்கான கிவ்அவே க்வெஸ்சன், கலர் பென்சில் பேக்கிங் வேலைக்கு எத்தனை நபர்கள் தேவை? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுடைய விடையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த மந்த்துக்கான கிவ்அவே வின்னர் நீங்களாக கூட வந்து செலக்ட் ஆகலாம். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. அதையுமே வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் ஆனால் உங்களுக்கு அது வந்து தெரியறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் அவங்க வந்து சொல்லலை அப்படிங்கிறதுக்காக வந்து உடனே வந்து இது வந்து ஃபேக்கு, இதில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து முடிவு பண்ணக்கூடாது, சரிங்களா? அது வந்து மொதல் வந்து கண்டிப்பாக எல்லாருமே கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து ஆளுக்காளுக்கு வந்து அவங்களோட இஷ்டப்படி அவங்களோட தாட்ஸுக்கு என்ன தோணுதோ அதுதான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர இதில் கிடைச்சிக்கணுமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அதெல்லாம் அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று பார்த்துட்டா போதும், உடனே இதில் வந்து ஒன்றும் கிடைக்காது, இது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. மொதல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து நிப்பாட்டுங்க. அப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா வேறு எங்கிட்டாவது போய் வந்து சொல்லிக்கோங்க, இங்கே வந்து சொல்கிறது நிப்பாட்டிடுங்க, அவ்வளோதான், சரிங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்து ஷேர் பண்ண போகிறேன். விருப்பப்படுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. விருப்பம் இல்லாதவங்க தாராளமாக நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க, ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ நம்ம இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா வந்து கர்ச்சீஃப் வகைகளை வந்து பேக் பண்ணி தரக்கூடிய ஜாப் ஆஃபரை தான் வந்து பார்க்க போகிறோம்ங்க. இந்த ஜாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அண்ட் இந்த ஜாப் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பெல்லாம் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாப் ஆஃபர் ஓகே அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஜாப் ஆஃபரில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க நீங்கள் ஃப்ரீயாக மட்டும்தான் ட்ரை பண்ண போகிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு இதில் வந்து சொல்லிடுறேன். ஸோ பேக்கிங் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் ஜாயின் பண்ணலாம் எதில் ஜாயின் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்கிறீங்க, பேனா பேக்கிங் வந்து நான் ட்ரை பண்ணி, ஸோ அதில் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் போயிடுச்சு, இவ்வளோ அமௌண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிசன், எல்லாருமே வந்து நல்லா கேட்டுக்கோங்க. பேனா பேக்கிங் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெறும் பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் தான் வீடியோ போடுவோம். அப்படி இல்லைனா வெறும் பார்த்திங்கன்னா ஒரு 60 செகண்ட் மட்டும்தான் வீடியோ போடுவோம், ஓகேவா? ரொம்ப 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 கம்மியான டைமிங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்க ஒரு வேலை வாய்ப்புக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 நிமிஷம் வீடியோ கூட அவங்களால வந்து கிளியராக பார்க்க முடியலை அப்படின்னா அப்போ பேமெண்ட் பண்ணுறது அவங்களோட தப்பு தானே? அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கமெண்ட் பண்ணவே கூடாது, அது வந்து தப்பான விஷயம், ஓகேங்களா? ஏன்னா வந்து உண்மையிலேயே வந்து நீங்கள்
அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பில் யாரும் ஜாயின் பண்ணவே கூடாதுங்க, இதை வந்து பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு ஓகே விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேரில் போயிட்டு டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஆன்லைன் வழியாக 1 ரூபா கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் தான் சொல்கிறோம். தமிழில் சொல்கிறது கூடவா உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலை? அப்படி என்ன ஒரு ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து யோசிக்காத ஆள், பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா அப்போ வந்து இங்கே பேசுகிறது, அதுக்கு முன்னாடியே பேசுனா என்ன? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யார் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான். ஸோ எல்லாருமே வந்து நான் வந்து சொல்ல கிடையாது, ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ பென் பேக்கிங் ஜாபை ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னா யாருமே அதை ட்ரை பண்ணுறதே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். அதையும் தாண்டி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்குறதே கிடையாது, மொபைல் நம்பர் கிடச்சிட்டா போதும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்காமல் உடனே கால் பண்ணுறது இல்லை மெசேஜ் பண்ணுறது. அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பேமெண்ட் பண்ண சொன்னால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேமெண்ட் பண்ணிடுறது. பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சொல்லக்கூடாது நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்களா வீடியோ பார்க்கலையே அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. அவ்வளோதான், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அவங்கக்கிட்ட தான் டீல் பண்ணிட்டு போகணும், இங்கே வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. அதையும் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ யார் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ எல்லாருமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஓகேவா. மற்றபடி எல்லாருமே வந்து இதில் சொல்லக்கூடிய ரூல்ஸை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து இருக்கீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதுபடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியாக வந்து ஜாபும் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கடுகு பேக்கிங் இந்த மாதிரி நிறைய ஜாபில் வேலை கிடச்சிருக்கு. ஸ்டில் இப்போயும் பார்த்தீங்கன்னா கடுகு பேக்கிங் பலூன் பேக்கிங் இதில் நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. அதுக்கான ப்ரூஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் நாளைக்கு நாலு கழிச்சு ஃபுல்லாமே வந்து நான் ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துக்கோங்க. இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபு, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் 1 ரூபா கூட நீங்கள் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க காண்டாக்ட் நம்பரோடு உங்களை கால் பண்ணுவாங்க இல்லை மெயில் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் இதில் என்ன ப்ராசஸில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோமோ அதுபடி அப்ளை பண்ணிவிட்டு இருந்தாலே போதும், நிச்சயமாக நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 20 அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 50-55 கூட இருக்கலாம். அண்ட் லேடிஸாக இருக்கிறவங்க, ஜென்ஸாக இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்கம் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க, ரிட்டையர்ட் பர்சன், இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த ஜாப்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனோ எக்ஸ்பீரியன்ஸோ இந்த மாதிரி எதுவுமே வந்து தேவை கிடையாது ஓகேங்களா. இந்த ஒரு ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஒரு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். வேக்கன்ட் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க இதில் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸை தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்தந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கேன், எல்லாருமே வந்து பொதுவாக நான் சொல்ல கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை நினச்சி நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மன்னிச்சுக்கோங்க, சாரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது தப்பான விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு பேக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இவங்க டைரெக்டாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. விருப்பப்படுறவங்க ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ டைமிங் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்தாச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பேக்கிங் ஒர்க் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்தாச்சு. அண்ட் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க ட்ரை பண்ணணும், எப்படி நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. அண்ட் ஃபைனலாக அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கம்பெனியோடது கொடுத்துருக்காங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் தான் வந்து சென்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் மெயில் ஐடி வந்து ஷோ ஆகும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் மெயில் ஐடியை கரெக்டாக பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும். ஸோ பார்த்து என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பணும். இது எல்லாமே நீங்கள் அனுப்புறதுக்கு நிச்சயமாக உங்ககிட்ட மெயில் ஐடி வந்து இருக்கணும். அண்ட் மெயிலும் கம்பல்சரி அனுப்ப தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க அல்லது பக்கத்தில் தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் மெயில் வந்து சென்ட் பண்ண சொல்லுங்கள். அதில் சென்ட் பண்ணும்போது மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தா போதும், டைரெக்டாக உங்கள் மொபைல் நம்பருக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேவா. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்ததாக உங்கள் ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். தென் உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸ் உங்களுக்கு வந்து
பர்மனெண்ட்டாக நீங்கள் என்ன அட்ரஸில் வந்து இருக்கீங்களோ அதையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் உங்களோட அட்ரஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னாலே வந்து அட்ரஸ் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன், இதில் வந்து அதையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக், அப்புறம் பின்கோடு, ஃபைனலாக வந்து மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த ஜாபை நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக பண்ண போகிறீங்களா அல்லது ஒரு குரூப்பாக சேர்ந்து பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டாப்பில் இருக்கிற சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு மெயில் அனுப்பிவிடுங்க. ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாபில் விருப்பப்படுற எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அண்ட் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சொல்லலை, பட் விருப்பப்படுறவங்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஜாபில் வந்து ஒரு வேளை எலிஜிபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெண்டு பேக்கிங் ஒர்க் பார்த்தோம். இது ரெண்டில் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விதமான வீடியோஸ் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.